இன்றைய சாய்வு சித்ரா சோஷியல் டாக் நேற்றிடம் இருக்கின்ற விருந்தினர் கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா. எழுபத்தைந்து புத்தகங்களை எழுதியிருக்கின்ற இவர் பல நாடுகளில் உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். கவிதைகள், கவிஞர்கள், ஆன்மீகம், ஆன்மீக குருக்கள் என்று பல விஷயங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மரபின் மைந்தன் முத்தையா. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மரபின் மைந்தன் முத்தையா யார்? மரபின் மைந்தன் முத்தையா அப்படின்னாலே ஒரு மரபிலக்கியங்களுடைய ஆர்வலர், ஒரு அளவில் ஒரு படைப்பாளி, ஒரு பேச்சாளர், இலக்கிய திறனாய்வில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். எங்கே உங்களுக்கு எழுதுறதுல நாட்டம் பிறந்தது? அது இதுக்கு வந்து ஒரு குளமுறை கிழத்து படலம் மாதிரி இது பேக்ரவுண்ட் ஒன்று சொல்லணும். என்னுடைய தாய் வழி பாட்டனார் வந்து ஒரு திருக்கடவுரில் ஒரு பெரிய மிராசுதார். அந்த அபிராமியம்பாள் கோயிலுக்கு அவங்களோட பரம்பரை கட்டளை ஒன்று உண்டு, அதனுடைய ட்ரஸ்டி. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து வராத தமிழறிஞர்கள் கிடையாது. இப்போ வாரியார்சாமி வந்து ஒரு வாரம் இருப்பாங்க, முமு இஸ்மாயில், கவியரசர் கண்ணதாசன், எல்லாருமே. அதனால் அந்த ஒரு பின்புலத்தில் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தேன். பட் என்னுடைய விடுமுறை காலத்துக்கு முழுக்க நாங்கள் தான் குவார்டர்லி, ஆஃப் லீவ், எல்லா லீவுக்கும் அங்கே தான் இருப்போம். ஸோ அந்த என்வைரன்மெண்ட் வந்து வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு ஈடுபாட்டை சின்ன வயசுலேயே உருவாக்குது. ஒரு 4-5 வயசுலேயே எனக்கு வந்து தேவார பாட்டெலாம் மனப்பாடம். அந்த மாதிரி அது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அபிராமி அந்தாதி வந்து கம்பல்சரியாக மனப்பாடம் பண்ணுவோம். ஏன்னா அந்த கோயிலுக்கு அவங்க இருக்கிறதுனால அந்த முகையில் பார்த்திங்கன்னா மரபு இலக்கியங்கள் இருக்கிற ஈடுபாடு தான் என்னை வந்து இதில் இந்த துறையில் ஈடுபடுத்துச்சுன்னு சொல்லணும். உங்களுக்கு எழுத்தில் வந்து கவிதையில் நாட்டம் அதிகமாக, கட்டுரைகளில்? கவிதைகளில் தான், குறிப்பாக மரபு கவிதைகளில். இந்த மரபு கவிதைகளில் இருக்கிற ஈடுபாடுனாலே மரபின் மைந்தன் அப்படின்னு ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்டேன். எந்த வயசில் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிங்க? வயது எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனால் என்னுடைய 6வது 7வது வகுப்பு படிக்கிற போது எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு டிஓலாம் வந்தாங்க. நான் ரைட் ஃப்ரம் பேபி கிளாஸ்லேருந்து பிஜி வரைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். அப்போ வந்து இந்த ஆடல் காணீரோ அப்படின்னு ஒரு பாட்டு அப்போ நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ நான் அந்த தாக்கத்தை மனசில் வச்சுட்டு கல்விச்சாலை காணீரோ வந்து எங்கள் கல்விச்சாலை காணீரோன்னு நான் ஒரு 10 வரி எழுதி கொண்டு போய் எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கிட்டே கொடுத்தேன். எங்கள் ஸ்கூலில் ஹெச்எம்லாம் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம், கிளாஸ் டீச்சர்ஸ் ஆண்டின்னு கூப்பிடுவோம். அவங்க அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதை நோட்டீஸ் போர்டில் போட்டாங்க. ஸோ அது 6ஆம் கிளாஸ் அல்லது 7ஆம் கிளாஸில் அப்படி ஒரு எக்ஸ்போசர் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இளம் வயதில் உங்களை கவர்ந்த கவிஞர்கள்னா யார் யாரை சொல்லலாம்? அன்றைக்கும் இன்றைக்கும் கண்ணதாசன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்ணதாசன் நான் கடந்த ஆண்டு கூட அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி புதுக்கோட்டையில் ஒரு கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினேன். அன்றைக்கி ஒரு பிறந்தநாள். அப்போ கூட நான் சொன்னேன், கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று, நான் அந்த காமதேனு பால் குடித்த கன்று. எனக்கு அவர் தான் முழு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுதல்களை பெற்றுத்தந்த தொகுப்புன்னா எதை சொல்லலாம்? என்னுடைய கவிதை தொகுப்பு மட்டுமே ஒரு 9-10 தொகுப்புகள் வந்திருக்கு. அதில் வெவ்வேறு விதமான கவிதைகள், அது சிலது ஆன்மீகமாக இருக்கும், சிலது வந்து வெற்றி முன்னேற்றம் சார்ந்த கவிதைகளாக இருக்கும். அதில் இந்த முன்னேற்றம் சார்ந்து எழுதிய கவிதைகள், சுய முன்னேற்றம் சார்ந்து, அந்த தலைப்பில் நமது நம்பிக்கைன்னு பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். அதில் கடைசி பக்கத்தில் என்னோட கவிதை ஒவ்வொரு இஷ்யூலையும் வரும், கணையாழி மாதிரி. அந்த கவிதைகள் ரொம்ப எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது. வெற்றி என்பது பந்தய குதிரை, வசப்படும் வரைதான் போராட்டம், பற்றி இழுத்து ஏறிவிட்டாலோ பயணம் முழுவதும் கொண்டாட்டம், ஒரு கவிதை தொடங்கும். அந்த மாதிரி சில கவிதைகள். அப்புறம் கவிஞர் வைரமுத்து சார் வந்து பாராட்டி சொன்ன ஒரு கவிதை வந்து, வாழாத நெஞ்சத்திலே வீணாக அச்சம் வரும், பூக்காத ரோஜா செடி அது முள்தானே மிச்சப்படும் அப்படின்ற ஒரு கவிதைகள். சூப்பர். இப்படி நிறைய கவிதைகள் வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் மிகவும் நேசித்த கவிஞரான கண்ணதாசனை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு? இல்லை, நான் ரொம்ப சின்ன பையன், தாத்தா வீட்டுக்கெலாம் அவர் வந்திருக்கார் பல முறை. ஆனால் அவர் இறந்த போது எனக்கு வந்து நான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன், 81. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது வந்து கண்ணதாசன் கவிதைகள். நான் வந்து 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனேன். அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய குடும்பம்ங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய மானக்குறைவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சிறுவனாக நான் பிறந்தேன். ஓ, இவன் எதுக்கு உருப்பட மாட்டாங்கிற மாதிரியான ஒரு இது. அப்போ எங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் சிவசுப்பிரமணியன் பேர், அவங்க இப்போ இல்லை, அவர் வந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு கண்ணதாசன் கவிதைகள் தொகுப்பு கொடுத்தார். 6வது தொகுதி. அந்த தொகுதி தான் என்னை வந்து கிளர்த்துச்சுன்னு சொல்லுவோம். நம்மளால முடியும், நம்ம வந்து எழுதணும், அந்த அந்த தாக்கத்தை வந்து அந்த தொகுப்பு தான் ஏற்படும். அதனால் அவரை நேரில் சந்திக்கலையே தவிர ஒவ்வொரு நாளும் நான் அவரோட பேசிகிட்டு இருக்கேன், அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் அவர் ஈர்த்த பாடல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உங்களை ஈர்த்த பாடல்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். அவங்க வாணிஜியம்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அவங்க பாடின பாட்டு எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் வந்து ஒரு இடம், அது யாராலையும் எழுத முடியாதுன்னு தோணும். அதாவது மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ. இந்த வரி கூட உங்களுக்கு ஓரளவு கணிக்கக்கூடும். அடுத்து ஒன்று சொல்லுவார், மாயமாக ஒரு ஒலி வந்தது, அது எந்த ஆலயத்து மணியோ அப்படிம்பார். திடீர்னு ஒரு கோயில் மணி ஓசை கேட்குறப்ப மனசுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஒரு ஆறுதல் கிடைக்குது. அதை வந்து போகிற போக்கில் அவர் சொல்லியிருப்பார். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கவிஞர் பாடல்களில் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. கண்ணதாசனை தாண்டி உங்களை கவர்ந்த கவிஞர்கள்னா யார் யார்? கண்ணதாசனுடைய தாக்கத்தில் நான் எழுதத் தொடங்கிய பிறகு அந்த மரபுங்கிற வடிவத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு வந்தது. அஃப்கோர்ஸ் நான் வந்து சின்ன வயசுலேயே செவ்விலக்கியங்கள், கம்பன் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தாலும் நான் எழுதுகிற போது தற்கால நடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாக்கத்தை கண்ணதாசன் கொடுத்தார். கவிஞர் வைரமுத்துவனுடைய மரபு கவிதைகள், அந்த பழைய பனை ஓலைகள், இரத்த தானம் போன்ற தொகுதிகள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதே மாதிரி கவிஞர் இளந்தேவன், அவர் ரொம்ப கவியரங்கள் அதிகம் கொடிநாட்டிய ஒரு கவிஞர். இந்த மாதிரி பல பேரை சொல்ல முடியும். இந்த குறிப்பாக கண்ணதாசன், வைரமுத்து, இளந்தேவன் 3 பேரை நான் சொல்லுவேன். கவிஞர் வைரமுத்துவோட உங்களுக்கு நல்ல நெருக்கம் இல்லையா? எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 10 தலைவர் பார்ப்போம். அப்பா அவர் வந்து வெற்றி தமிழர் பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அதுக்கு அவர் தலைவர், நான் பொதுச் செயலாளர். அவர் நல்ல தொடர்பு உண்டு, ஒரு 30 ஆண்டுகளாக நல்ல தொடர்பு உண்டு. வைரமுத்துவின் கவிதைகளில் நீங்கள் காண்கின்ற தனித்துவம் அப்படின்னா எதை சொல்லலாம்? இதை நான் அவரை வச்சுக்கிட்டே ஒரு மேடையில் சொன்னேன். கண்ணதாசனுக்கும் வைரமுத்துவுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன அப்படிங்கிறத நான் அவரை வச்சுக்கிட்டே சொன்னேன். குறிப்பாக சினிமா பாடல்களில், திரைப்பாடல்கள் என்று வருகிற போது சித்திரம் தீட்டியவர் கண்ணதாசன், சிற்பம் செதுக்குபவர் வைரமுத்து அப்படின்னு. கண்ணதாசன் அவர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவர் வந்து அது இன்னும் சரியாக வரணும்னு அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒருவர். ஸோ இதுதான் அந்த அவங்க 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன். 2வது, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கிய மாணவருங்கிற முறையில் அவருக்கு இருக்கிற மரபு பயிற்சி, அது அவருடைய கவிதைகளில் வெளிப்படுவதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற திரைப்பாடலாசிரியர்களில் உங்களை கவர்ந்தவர்கள் அப்படின்னு யார் யாரையாவது சொல்ல முடியுமா? கபிலன் நல்லா எழுதுகிறாரு, முத்துக்குமார் எனக்கு நண்பராக இருந்தார், நல்ல நண்பர். அவர் பல பேர் எழுதுகிறாங்க. எனக்கு வந்து இப்போ வைரமுத்து பாடல்கள், வாலி பாடல்கள், முத்துக்குமார் வரைக்கும் கூட வந்தேன். அதுக்கு பிறகு நான் நெருக்கமாக ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்லணும் சினிமா பாடல்கள். இன்றைக்கி நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதுல தான் கவிதைகள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பா, இல்லை திரைப்பட பாடல்களை கூட அது மாதிரி அதே ஈர்ப்போடு படிக்கிறது? திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கேன், சில படங்களுக்கு எழுதியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து நான் சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியா. இப்போ நான் கோயம்புத்தூரில் சின்ன வயசுலேயே ஒரு துறையில் செட்டில் ஆகி உட்கார்ந்ததுனால என்னுடைய முயற்சி அதில் ஈடுபடுறேன். நான் சினிமாவில் முயற்சி பண்ண சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குன்னு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்து உட்காருங்க. ஆனால் எனக்கு வந்த சில ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கரிசல் மண், இன்னிசை காவலன், இணையதளம், அப்புறம் ஆண்டனி, இந்த படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதியிருக்கேன். அது இணையதளம் படத்தில் டைலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே. மெட்டுக்கு பாட்டு எழுதுறது சுலபம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு கவிஞன், மரபு கவிஞனுங்கிற முறையில் அது ரொம்ப எளிது. ஏன்னா நாங்கள் இலக்கணத்துக்கு எழுதுகிறப்ப ஒரு மெட்டுக்கு தானே எழுதுகிறோம். வெண் சீர் விருத்தம்னா அது ஒரு மெட்டு, அரிசீர் விருத்தம்னா அது ஒரு மெட்டு, அது வேற மெட்டு, அவ்வளோதான். அது நம்மளே திட்டமிட்டு கொள்ளுகிற மெட்டு. அது உங்களுடைய பாடல் சிலவற்றை சொர்ணலதா பாடியிருக்காங்க இல்லையா? சொர்ணாமா வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து சொல்ல சொல்ல கன்னடத்தில் எழுதிக்குவாங்க. ஆனால் அந்த பாட்டினுடைய ஒரு பேக்ரவுண்ட் கூட கேட்க மாட்டாங்க. தட் இஸ், அது என்ன சூழ்நிலை, எதுக்காக, ஆனால் அந்த ஃபீல் அப்படியே அவங்க கொண்டு வருவாங்க. அதில் இப்போ 97ன்னு நினைக்கிறேன், ஈஷாவுக்காக நாங்கள் பண்ண முதல் மியூசிக் ஆல்பம், ஈஷாவில் வந்த முதல் மியூசிக் ஆல்பமே அதுதான், தியானலிங்கம் இசையமுதம்னு. அதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு அவங்க பாடினாங்க. அதில் சத்குருவனுடைய மனைவி அவங்க சமாதி அடைஞ்சாங்க. விஜயகாந்த் எங்களுக்கெல்லாம் அவங்க சமாதி ஆனவங்களை பற்றி ஒரு பாட்டு, ஒரு மலராய் இங்கு மலர்ந்தாய் அவர் துணையாய் இங்கு இருந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அவங்க வந்து ஒரு தைப்பூச நாளில் அவங்க சமாதி ஆனாங்க. அப்போ வந்து மேகம் நீந்துகிற நீலவானில் நிலவு மலர்ந்து வந்ததே, நாதன் வீடு நின்ற ஞான தீபம் தெய்வ வீடு கொண்டதேன்னு ஒரு லைன் வரும். அது அவங்க அவ்வளோ உருக்கமாக பாடியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த இசையும் அந்த வரிகளும் தந்த உணர்ச்சியை பல மடங்கு பெருக்கி அவங்க பாடினதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஜெகத்குரு ஜக்கி வாசுதேவ மேலே உங்களுக்கு நாட்டம் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தது எது? சத்குரு அவருடைய வகுப்புகளை நான் 96 அவர்கிட்ட வகுப்பு எடுத்தேன். அப்புறம் அதுலேருந்து நான் அவங்க கூட தான் இருக்கேன். குறிப்பாக அவருடைய புத்தகங்கள், அவருடைய மகாசிவராத்திரி சொற்பொழிவுகளையெல்லாம் நேருக்கு நேர் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருடைய அருளாக கிடைச்சிது. அவரோடு பழகின அனுபவங்களை கூட அற்புதம்னு ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். அது என்னுடைய 55வது புத்தகமாக வந்தது. ஒரு 27-28 ஆண்டுகளாக ஒரு ஈஷாங்கா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. அவரோட பழைய அனுபவங்களில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு எதை தான் சொல்லலாம்? அவரோடு கழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அது இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர், இப்படி பலரால் கோடிக்கணக்கானவர்களால் வழிபடக்கூடியவர் வந்து இப்படி ஒரு எளிய மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எந்த சூழலும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கோளை தண்ணீர் கொண்டாந்து உங்களுடைய உதவியாளர் தராங்கன்னா இப்படிம்பார், அதை வாங்கிட்டு ஒரு வணக்கம் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வர்றாருன்னா சாப்பிட்டு வரவேற்புறையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. புறப்படுற போது உள்ளே போய் பணியாளர்கள்ட்ட நான் போயிட்டு வராங்க அப்படிம்பார். அதெல்லாம் எங்கேயுமே நான் பார்க்காத சில இயல்புகள். அந்த எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி அவருடைய புனிதத்தினுடைய உயரத்துக்கும் அவர் பழகுகிற அந்த தன்மைக்கும் ரொம்ப வியப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை, மன வீட்டுக்கு வந்திருக்கிறார், மனைவி வீட்டுக்கு வந்ததில்லை. ஆனாலும் அவருடைய பேரில் வந்து கடுமையான விமர்சனங்கள் எழுத, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போது உள்ளே இருப்பவர்களுக்கு உண்மை தெரியும், வெளியில் இருப்பவர்களுக்கு விதவிதமான கற்பனைகளில் பேசுவாங்க. நான் கூட அதை மையப்படுத்தி ஈஷா உள்ளே வெளியேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஓ, உள்ளே என்ன நடக்குது, வெளியில் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத. அது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப விசித்திரமானவை, ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகள், ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்படுபவை. அதை நாங்கள் இப்போ பெருசாக பொருட்படுத்துதல், ஒரு காலத்தில் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு பதில் சொன்ன காலங்கள்லாம் உண்டு. இப்போ காலமே அந்த உண்மைகளை காட்டி கொண்டு இருக்குது, எது உண்மை எது சரி அப்படின்னு. அதனால் அதை நாங்கள் இப்போ பெருசாக பொருட்படுத்துறதில்லை. அது போன்ற விமர்சனங்களால் அவர் எப்போது பாதிக்கப்பட்டிருக்காரா? இல்லை இல்லை, அது அவரை தொட்டதாக எனக்கு தெரியவில்லை. அதை பற்றி நீங்கள் எப்போ பேசியிருக்கீங்களா அவரோட? அதுவும் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அவர் வந்து செயல்களில் கவனம் செலுத்தணும். அவர் சொல்கிறார், நீங்கள் மேல் சாணத்தையோ அசிங்கத்தையோ வீசுகிற போது அதை நான் என் தோட்டத்துக்கு உரமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்றாரு. அது ஒரு நல்ல வெளிப்பாடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி தென்னிந்தியாவில் பல ஆன்மீக குருக்கள் இருக்காங்க. அவங்கள்லேருந்து ஜக்கி வாசுதேவ் எந்த விதத்தில் மாறுபடுறான்னு நினைக்கிறீங்க? ஒன்று, வெளியில் அதிகம் தெரியாத அவருடைய ஆன்மீக ஆற்றல் வெரி பவர்ஃபுல். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனத்தடுமாற்றம் ஒரு பயிற்சியில் வந்தது. இதை நான் எழுதியிருக்கேன், மீடியாவில் வரைக்கும் சொன்னதில்லை. அப்போது வந்து அவர்கிட்ட சொன்னபோது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிற்சி கொடுத்து இதை வீட்டில் செய்யுங்க அப்படின்னார். வீட்டில் காலையில் எழுந்ததும் இதை செய்யுங்க. நான் வந்து கொஞ்சம் பல விதத்தில் சோம்பேறினேன். அதை வந்து ஒரு 16 நாள் பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மொத்தம் எங்கள் வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போனேன். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. சத்குரு பரவாயில்லைங்க சார். எதுக்கு பரவாயில்ல சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஒரு பயிற்சி கொடுத்தேன், 16 நாள் பண்ணிங்க விட்டீங்க அப்படின்னாரு. அவ்வளோ துல்லியமாக இருக்கு, அவ்வளோ துல்லியமாக சார் தெரியும் சொல்கிறார். இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அவருடைய ஆன்மீக சக்திங்கிறது பலர் உணராத ஒரு விஷயம். ஆனால் அவருடைய நெருக்கமான பக்தர்களோ அல்லது தொலைவில் இருந்து அவரை தரிசிக்கணும்னு நினைக்கிற பக்தர் உள்ளார்ந்த ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தினம் தட் பவர். ஜக்கி வாசுதேவனுடைய சாதனைகளில் மிகச்சிறந்ததாக நீங்கள் கருதுவது எதை? லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வந்து நெறிப்படுத்துவது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிராம புத்துணர்வு இயக்கம்னு ஒன்று அவர் தொடங்கினார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன மாதிரி ஒரு 3-4 பேரை வச்சு உட்கார வச்சு தான் அதை டிஸ்கஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார், இப்போ கிராமங்களில் தீண்டாமை இருக்குது, கிராமங்களில் வேண்டாத பழக்கங்கள் இருக்குது, இதை போக்குவதற்கு ஒரே வழி விளையாட்டு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அங்கே விளையாட்டு சொல்லித் தரணும், யோகா சொல்லித் தரணும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடணும். முதலாளியும் விவசாயி தொழிலாளியும் சேர்ந்து. அதான் இதெல்லாம் நான் வாய் விட்டுக்கு இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா சத்குரு? இது வந்து எதுவும் தமிழ்நாட்டு கிராமங்களுடைய கட்டமைப்பில். அப்போ தான் அவர் சொன்னார், எது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு நம்ம யோசிக்க முடியாது. அமெரிக்க சிறைகளில் வந்து என்னை வகுப்பு எடுக்க சொன்னாங்க. அவர் எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு உட்காந்து காமிச்சார். Those prisoners, they were sitting with a cigarette, lingering in the mound, looking like this. மூணாவது நாள் கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. அந்த மாற்றம் என்பது நாம் உருவாக்க முடியும்னார். இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கான கிராமத்தினர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கிராமப்புத்துணர்வு இயக்கம் தொடங்குது. ஸோ அவர் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணார்னா அதனுடைய 200% சக்ஸஸ் அவர் என்ஷூர் பண்ணுறார். இது ஒரு பெரிய பங்களிப்பு. அவருடைய சாதனைகள்லாம் ஆகச்சிறந்தது அப்படின்னா அதை சொல்லலாம். அதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கையை மாற்றுறது. இப்போ நீங்கள் நான் ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு மடாதிபதிகிட்ட பேசியிருக்கிற போது கூட சொன்னேன், உலகம் முழுக்க மத வேறுபாடு இல்லாமல் ஒரு மகாசிவராத்திரி அன்னைக்கு டிவி முன்னால் உட்கார்ந்து நமசிவாய மந்திரத்தை வந்து ஒரு கோடிக்கணக்கானவர்கள் சேன் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ரெவல்யூஷன். அவங்க வந்து தான் என்கிற எல்லைகளை தாண்டி எதையோ நோக்கி போகிறார்கள். அதற்கான பாதை அவர் திறந்திருக்காருங்கிறது. ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்குமான உறவு ரொம்ப அந்தரங்கமானது, ரொம்ப பகிரங்கமானது. பகிரங்கம் நான் சொல்றது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மாற்றம். அந்தரங்கம்ங்கிறது ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய அந்த உணர்வு. இது அருணகிரிநாதர் சொல்வார், அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேங்கிறது. அந்த வேவ்லென்த்லேருந்து நீங்கள் அதை உணரணுமே தவிர அதை நீங்கள் படம் வரைந்து பாகங்களெல்லாம் குறிக்க முடியாது இல்லையா? அதுக்காக முன் ஜென்மத்தில் நீங்கள் திருக்கடையூரில் பிறந்ததாக ஒரு நாடி ஜோசியத்தில் பார்த்ததாக ஒரு பேட்டியில் பதிவு செஞ்சுருந்தீங்க. எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து அது ஒரு விஷன்ஸ் அப்படி வரும். இப்போ நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு திருக்கடையூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சென்னையில் நிற்கிற மாதிரி, கோயிலில் நிற்கிற மாதிரி. இது ஒரு யார்தான் சொன்னால் அது வந்து இது கற்பனையும் மனப்பிரமையிலும் சொல்லுவாங்க. பட் அப்படி சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து போகும். திரைப்படங்களை பார்க்கறதுல உங்களுக்கு ஆர்வம் தான்? அது என்றைக்குமே திரைத்துறை என்பது ஒரு மாஸ் மீடியா. அதில் வந்து சில ட்ரெண்ட் அப்பப்போ அதை ஆட்சி பண்ணுது. உங்களை மிகவும் கவர்ந்த திரைக்கலைஞர்னா யாரை சொல்லலாம்? சிவாஜி, நாகேஷ். அந்த டைமிங் தான்